தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மாதுளை பழம் சாப்பிட்ட 1.5 வயது குழந்தை திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாலிக் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா அனிஸ் ஃபாத்திமா தம்பதியினரின் 1.5 வயது மகன் முகமது அர்ஷத். குழந்தை முகமது அர்ஷத் மாதுளை பழத்தை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் குழந்தை திடீரென வாந்தி எடுத்து மயங்கிய நிலையில் அம்பை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அப்போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் முகமது அர்ஷத் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கடையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். 1.5 வயது குழந்தை திடீரென இறந்தது அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.